ஸ்பைடர்மேன் முகமூடியை போட்டுக்கிட்டு கோள மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவனை பத்தி நியூயார்க்ல வாழ்ற ஒவ்வொருத்தரும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த ஜே ஜோனா ஜேம்சன் டெய்லி பியூகல் கம்யூனிகேஷனோட சிஇஓவா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் உன்னை விடவே மாட்டேன் ஸ்பைடர்மேன். எப்படி மூச்சு விடாம பேசுறீங்க, வாய் வலிக்கலையா மிஸ்டர் ஜோனா? போயிட்டு இருக்கிற இந்த கார்ல இருந்து போலீஸ காப்பாத்து. எனக்கு நம்ம ஜேம்சன் என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது ஸ்பைடி. முதல்ல இதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க. பொதுமக்களுக்கு கருத்து சொல்றதுக்கு இதுதான் சரியான சமயம். கொஞ்சம் பெண் கிடைக்குமா? ஊரை காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸ் ரகசியமா உளவு பாக்குறதுதான் உங்க வேலையா? அங்க பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேப்டன் அமெரிக்கா இங்க இருந்தா இப்படி ஆயிருக்குமா? அஞ்சே நொடியில டிராப்ஸ்டர் அவர் தடுத்திருப்பார். ஆனா அவனுக்கு 3 நிமிஷம் ஆயிருக்கு, அதுவும் ஏகப்பட்ட சேதாரங்களோட. நாங்களும் நல்லதுதானே செஞ்சோம், ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி சொதப்பல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற உன்னையும் ஒரு சூப்பர் ஹீரோவா என்னால மாத்த முடியும். அதனை பார்த்த விஷயம் இல்லாம நீங்க என்ன பாக்க வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த யூனிஃபார்ம் எனக்கு போதும், உங்களோட யூனிஃபார்ம் எனக்கு தேவையில்ல, நான் கிளம்புறேன். பீட்டர் பார்க்கர். என் பேர் எப்படி? எனக்கு எல்லாம் தெரியும், நான் சிறந்த உளவாளி, மறந்துட்டியா? சாதாரண ஸ்பைடர் மேனான உனக்கு ஷீல்டு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்டிமேட் ஸ்பைடர் மேனா நீ மாறணும். அல்டிமேட் ஸ்பைடர் மேன்னா எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் அல்டிமேட். சூப்பர். உன்னோட திறமையும் என் பயிற்சியும் சேர்ந்தா நீ ஒரு பெரிய ஹீரோவா வருவ. அடுத்து கேப்டனாவோ அடுத்து அயன்மேனாவோ நீ மாற வாய்ப்பு இருக்கு. கவனமா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பிரின்சிபல் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க வந்திருக்காரு. பசங்களா, நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஸ்கூல இப்ப இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. The Frightful Four. அண்ணா, 3 பேர் தானே இருக்கீங்க? இந்த சின்ன டிராப்ஸ்டர் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸ்பைடர்மேன் சரணடையலன்னா இந்த இடத்த அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடும். இது உங்கள யார் அந்த மர்மமான சிலந்தி மனிதன் சொல்லுங்க. ஆசிரியரா, மாணவியா, சாப்பாடு பரிமாறுற இவங்க? இவங்க உண்மையை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. கிளா, நிலைமையை உங்களுக்கு புரியவை. கண்டிப்பா இவன் ஸ்பைடர்மேன் கிடையாது. நான் இங்கதான் இருப்பேன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அவங்களே தொந்தரவு பண்ற, அதான் நான் இங்க இருக்கல. இப்படி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்களே, ஏற்கனவே உங்களால ஒருத்த வாங்கி கட்டியுமா? நீங்க அடங்கல. சென்சார் வைக்கிற இடமா இது, கண்ட இடத்துல வச்சு கடுப்பு. என் பேரு பிளாஷ் தாம்சன், நான் உங்களோட பெரிய ரசிகன். நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? கண்டிப்பா நண்பா. இதுக்குள்ள கொஞ்சம் போங்க. எதுக்காக நீ மன்னிப்பு கேக்குற பீட்டர்? உன்னால என்னதான் செஞ்சிருக்க முடியும்? உண்மையிலேயே ரொம்ப மோசமான நாள் ஸ்பைடர்மேன்.
ஹலோ, நான் தயாரா இருக்கேன். ஸ்பைடி, பரவாயில்ல, இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம என் காதுல ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா டாக்டர் நாளைக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லது. நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா பீட்டர்? அந்த ஸ்பைடர்மேன் உங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறதா அந்த வில்லன்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா பீட்டர்? என்னவோ கிளாஸ்ல உட்காந்து கூட பாட்டு பாடுற மாதிரி கேக்குறீங்க. தம்பி, ஐயாவோட பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குதா?